வணக்கம். இது தலல் வழங்கும் கூராயுதம். இன்று உங்களுக்காக வர இருக்கும் கவிதை கவிஞர் கோசின்ராவின் பூனையின் கடவுள் தொகுப்பில் இடம்பெறும் ஒரு கவிதை. கவிஞர் கோசின்ரா கோ ராசேந்திரன் என்ற இயற்பெயரை கொண்டவர். கடந்த 15 வருடங்களாக கவிதைகளை எழுதி வருகிறார். இவருடைய அரசியல் கவிதைகள் மிக பிரபலமானவை. சமூக யதார்த்தங்களின் மீது இவருடைய உக்கிரமான பார்வையே கவிதைகளாகின்றன. என் கடவுளும் என்னை போல கருப்பு என்பது இவரது முதல் கவிதை தொகுப்பு. சமூகத்தில் பிரச்சனைகள் எழுகின்ற போதெல்லாம் என்னுடைய விமர்சனங்கள் கவிதைகளாக வெளிவருகின்றன என்கிறார் கவிதை எழுதுவதை பற்றி கோசின்றார். இனி நாம் கவிதைக்கு செல்லலாம். கடவுளால் கொல்லப்பட்டவன் தாக்க வந்த கும்பலை நோக்கி கையெடுத்து கும்பிட்டபடி கெஞ்சுகிறான். தன் மத அடையாளங்களை இழந்துவிட சம்மதிக்கிறான். இன்னொரு முறை இந்த பூமிக்கு வரப்போவதில்லை என கெஞ்சுகிறான். இந்த தேசத்தில் இன்னொரு முறை பிறக்கப் போவதில்லை என வாதாடுகிறான். தாக்க வந்த கும்பலுக்கும் அவனுக்கும் முன்பகையோ விரோதமோ இல்லை. அவர்களின் நிலத்தையோ எந்த பொருளையோ அவன் திருடியிருக்கவில்லை. எந்த வன்சொல்லையும் அவர்கள் மீது வீசியிருக்கவில்லை. இப்பொழுதுதான் சந்திக்கிறான் முதன் முதலாக சந்திப்பவர்கள் எப்படி கொலையாளிகளாக மாற முடியும் என்று கேட்கிறான். கடைசியாக ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறான். நீங்கள் ஏன் என் கடவுளாக இருக்கக்கூடாது? நாங்கள் கடவுள்கள்தான். உன் மதத்து கடவுள்கள் இல்லை என்று சொன்னவர்கள் சிறிது நேரத்தில் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார்கள். இரத்தம் வழியும் ஆயுதங்களுடன் தான் கடவுள்களால் கொல்லப்பட்டதை நினைத்து இறந்து கொண்டிருக்கிறான் அவன். இது கோசின்ராவின் பூனையின் கடவுள் தொகுப்பில் இடம்பெற்ற கவிதை. தாம் எதற்காக கொல்லப்படுகிறோம் என்று தெரியாமல் கொல்லப்படுகின்ற ஆயிரம் ஆயிரம் அப்பாவி மனிதர்களின் குரல்களாய் அந்த கவிதை ஒலித்து ஓய்ந்தது. இனி நாம் இவ்வாரத்திற்கான வாசகர் கவிதைக்கு செல்லலாம். இவ்வார வாசகர் கவிதையை வாசித்து அளிக்கிறார் சென்னையை சேர்ந்த வாசகர் திருமதி முத்துகாந்திமதி அவர்கள். கவிஞர் சல்மா எழுதிய கவிதை. விலகி போகும் வாழ்க்கை. இன்றும் ஒருவரை என்னை விட்டு வழியனுப்ப நேர்கிறது. நேற்றும் அதற்கு முன்பும் கூட. நீங்கள் நினைப்பது போல இது வாசல் வரை சென்று வெறுமனே கையசைத்து திரும்புதல் அல்ல. ஒவ்வொரு வழி அனுப்புதலும் வயதை மட்டும் வைத்துக் கொண்டு வாழ்வை வழியனுப்புதல் போல இதயத்தை கனக்க வைக்கிறது. இப்படியே நம் நண்பர்களை, நினைவுகளை, சிந்தனைகளை தினமும் ஏதேனும் ஒன்றை வழியனுப்பிக் கொண்டிருப்பதை நீங்கள் யாரும் ஆழமாய் அறிவதில்லை. அதனாலேயே உங்களால் சிரித்த முகத்துடன் இருக்கவும் பத்திரிகை படிக்கவும் முடிகிறது. நானோ பயணத்தில் விலகிப் போகும் ஒற்றை மரத்தின் நிழலையும் என்னோடு அழைத்து போக நினைக்கிறேன். இந்த வாசலில்
மிகவும் விரும்பத்தக்க எதையோ எதிர்பார்த்து எப்போதும் தனித்திருக்கிறேன். ஆனால் எப்போதும் யாராலுமே விரும்ப இயலாத கள்ளி செடிகள் மட்டும்தான் நம் வாழ்க்கை முழுவதற்குமான மலர்ச்செண்டுகளாய் அனுப்பப்படுகின்றன.